இப்போ ரிசல்ட் வரப்போகுது. இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துடும். ஸோ மே மாதம் ரிசல்ட் வருதுன்னா உங்களுடைய இந்த பயணத்தில் இணையிறாங்க அப்படின்னா இந்த சிஏ ஃபவுண்டேஷன் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம், எவ்வளோ நாள், எவ்வளோ மாதங்கள் ஆகும்? அதாவது உங்களுடைய பயணத்தில் உங்களுடையே வராங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒர்க் பண்ணுறாங்க, சீரியஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை, எவ்வளோ எத்தனை மாதங்களில் சிஏ முடிப்பாங்க? சிஏ ஃபவுண்டேஷன் அப்படிவாங்க, சிஏ ஃபவுண்டேஷன் முடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த இந்த ஆண்டுலேருந்து மூன்று தேர்வுன்னு சொல்லியிருக்கேன். முதல் தேர்வு செப்டம்பரில் வரும், அதுக்கு நாங்கள் ரெடி பண்ண மாட்டோம். ஜனவரி மாத தேர்வுக்கு ரெடி பண்ணுவோம். ஸோ இன்னும் 6 மாத காலம் பயிற்சி நடக்கும். ஜனவரி மாதம் எழுதி சக்சஸ்ஃபுல்லானாங்கன்னா அது பிப்ரவரி எண்டில் ரிசல்ட்ஸ் வரும். 45 நாட்களில் ரிசல்ட்ஸ் வரும், உடனே அவங்க இன்டர் போயிடலாம். ஓகே. ஸோ பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் கரஸ்பாண்டன்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க சி ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணி இன்டர்ங்கிற அந்த அந்த படியில் எடுத்து வச்சிடலாம். பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் போடுறது நல்லது. ஓகே. ஸோ மே மாதம் 6ஆம் தேதி ரிசல்ட் வருது, உடனே உங்களில் சேர்றாங்க அப்படின்னா 2025 ஜனவரியில் அவங்க இந்த சிஏ ஃபவுண்டேஷன் எழுதுவாங்க, பிப்ரவரியில் ரிசல்ட் வந்துடும். ஸோ இன்டர் வில் பி கம்ப்ளீட்டட் இன் அபவுட் 7 மந்த்ஸ் டைம், மேக்ஸிமம் 7 மந்த்ஸ் டைமில் இல்ல சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் ஐம் சாரி சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சிருவாங்க. ஓகே, ஃபவுண்டேஷன் முடிச்ச உடனே யூ வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் தம் ஃபார் இன்டர். ஆமா. ஓகே, அந்த இன்டர் தட் இஸ் இரண்டாவது ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் ஜேர்னி, அது எவ்வளவு நாள் ஆகும்? அதுவும் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி அடுத்த ஜனவரி, இப்போ ஜனவரி 2025ல கிளியர் பண்ணாங்கன்னா அடுத்த எலிஜிபிலிட்டினா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணால் 8 மாதம் கேப் இருக்கணும். ஸோ அவங்களால செப்டம்பர் தேர்வு எழுத முடியாது, ஜனவரி தேர்வு எழுதுவாங்க. ஜனவரி 2026ல தே வில் ரைட் சிஏ இன்டர் குரூப் ஒன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 4 மாதத்தை திருப்பி வருது, அவங்க அதுக்குள்ளேயே பேர் குரூப் 1 குரூப் 2 கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா முக்காவாசி பேர், ஒரு 70% பேர் தனித்தனியாக தான் எழுதுவாங்க. ரெண்டு குரூப் சேர்ந்து எழுதும் போது நிறைய ப்ரெஷர் இருக்கும், ஆனால் அதை ரெண்டு சேர்ந்து எழுதி டாப் 50 ரேங்க்ஸில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது நல்லா படிக்க மாணவர்கள், அந்த மாதிரி மாணவர்கள் எக்ஸப்ஷனலாக வருவாங்க. பட் நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா ஒரு குரூப் அட் அ டைம் எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்து அதுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் கிளாஸ் நடக்கும்போது அந்த பயிற்சியெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு 3 மாதம் அவங்களாவே படித்து எக்ஸாம் எழுதலாம். ஓகே, ஸோ தட் இஸ் சிஏ இன்டர். ஸோ தட் இஸ் 2026 ஜனவரி, ரைட்? 2026 ஜனவரியில் குரூப் 1 எழுதி 45 நாளில் ரிசல்ட் வந்து அதே மே மாதம் குரூப் 2 எழுதினாங்கன்னா 2026 ஆகஸ்டுக்குள்ள அவங்க சிஏ இன்டர் முடிச்சிருவாங்க. முடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க டெக்னிக்கலி தேர்ட் இயர் பிகாம் கரஸ்பாண்டன்ஸை ஜாயின் பண்ணியிருப்பாங்க, தேர்ட் இயர். அந்த ஓகே சமயத்தில் அவங்க பயிற்சி ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஃபைனல் சிஏ ஃபைனல் அது எவ்வளவு நாள் ஆகும்? அதான் முதல்ல 2 வருஷம் பயிற்சி எடுக்கணும், ஒரு அசிஸ்டண்டா இருக்கணும். 2026ல இருந்து 28 வரைக்கும் அவங்க பயிற்சியில் இருப்பாங்க. 2028க்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தா 2028 செப்டம்பரோ அடுத்த ஜனவரியோ 2029 மேலேயோ அவங்க சிஏ ஃபைனல் எழுதுவாங்க. அது வந்து ஒவ்வொருத்தரோட மாணவனோட, இல்லைனா இல்லை எனக்கு வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டே எழுதணும்னா எழுதலாம். ஜென்ரலாக வி வாட் மோஸ்ட் பீப்புள் ரெக்கமெண்ட் இஸ் படித்து முடிச்சிரு. அதாவது 23 வயசுக்குள்ளே ஒரு சார்ட் கொண்டு எழுதலாம் டெக்னிக்கலி. சில பேருக்கு 25 26 வயசு கூட ஆகும். சில பேர் ஒரு குரூப் வச்சுருப்பாங்க, எல்லாம் முடிச்சிருப்பாங்க, ஒரு குரூப் அவங்க தடங்கள் வந்துட்டே இருக்கும், வேலையில் ஆரம்பிச்சிருவாங்க. அது கிளியர் பண்ண அப்புறம் அவங்க அவங்க சரியான பாதையில் போயிடுவாங்க. ஓகே, ஸோ மே மாதம் 6ஆம் தேதி அவர் முடி பண்ணிட்டாருன்னா சுமார் 5 6 ஆண்டுகளில் வித் ஆல் தி கமிட்மெண்ட் சீரியஸ்னஸ் நீங்கள் காட்டின வழியில் அவங்க நடந்தாங்களான்னா ஒரு 6 ஆண்டுகளில், மேக்சிமம் 5லிருந்து 6 ஆண்டுகளில் அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்ற ஒரு நிலையை அடைய முடியும். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, குட். இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ஆன்லைனில், இப்போ நிறைய பேர் ஆன்லைன் கூட ஆஃப்லைன் நேராக போய் படித்தாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்களே, உங்களுடைய அனுபவத்தில் ஆன்லைன்லேயே இந்த சிஏ இன்டர் இல்லை சிஏ ஃபவுண்டேஷன் சிஏ இன்டர் ஃபைனல் இது மூணும் ஆஃப்லைனில் இல்லாமல் ஆன்லைன்லேயே உங்களால் உங்களோட படிக்க முடியுமா? உங்களால் அது மாதிரி பண்ணியிருக்காங்களா? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமப்புறங்கள்லாம், டெல்லியில் நிறைய நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் நார்த்தில் பாம்பேல எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 8 ஆண்டு காலமே நடக்குது. யூஎஸ்பி கிளாஸஸ் அப்படிம்பாங்க, யூஎஸ்பி டிரைவில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஒரு கிளாஸும் 5000 ரூபாய் யூஎஸ்பியில் அமைச்சிருவாங்க. அவங்க ரெக்கார்டட் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸை போட்டு
அவங்க அதை அப்ளை பண்ணி அவங்க படிக்கலாம் சில இடத்துல. ஏன்னா நம்மளால நான் வந்து வெஸ்ட் கர்நாடகாவில் இருக்கேன், பெங்களூர் வர முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன். இப்போ லாஸ்ட்டு கோவிடுக்கு அப்புறமே நிறைய ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேராக போகிற கிளாஸு, ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் லைவ், ஆன்லைன் ரெக்கார்டட், இந்த ரெண்டு வழியில் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கமர்ஷியலாக நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ மாணவர்கள்லாம் நம்மளாம் வந்து ஒரு ஒரு வீடியோ பார்க்குறோன்னா ஒரு ஸ்பீடில் பார்ப்போம். இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் 1.5x 2x ஸ்பீடில் பார்த்து அந்த 1 hour லெக்சரை அரை மணி நேரத்தில் முடிப்பாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ளவங்க, ஐயோ இவர் சார் இது வந்து ஃபுல்லாக கேட்கணுமா, அந்த மாதிரி அதில் நான் ஒரு அரை மணி நேரம் சேவ் பண்ணுறேன். அது அப்சார்ப்ஷன் ஸ்பீடை பொறுத்து இருக்கு. அடுத்து அது தவிர நம்ம சிஏ இன்ஸ்டியூட்டை என்ன பண்ணுறாங்க, தேவ் காட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அவங்க வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் அப்பாயிண்ட் பண்ணி, லெக்சரர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி யூடியூப் மூலமாக கிளாஸ் நடக்குது. அது அந்த இங்கே சிஏ ஆப் மூலமாகவும் வருது. அதில் என்னென்னா யூடியூப்ல லைவ்ல சேட் விண்டோவில் இது பண்ணலாம். எங்கள் ப்ரோக்ராமில் என்ன வித்தியாசம்னா, எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் அவ்வளோ குரூப்பில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லி காத்தால என்சிசி மாஸ்டர் மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸும் தே கால் த நேம்ஸ், இன்ட்ராக்ட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். இந்த வருஷத்தில் என்ன பண்ணுறோம்னா ப்ரீ ரீட். ப்ரீ ரீட்னா முன்கூட்டியே படித்து விட்டு வர வேண்டும், நீ எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டாம், அப்போ தான் ஒரு ஆசிரியர் சொல்லும்போது உனக்கு புரியும். அப்போ சில குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம், நீ வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணு அப்படின்றோம், ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ண வைக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது டெவலப் பண்ணுறோம். இப்போ மென்டர்ஸை கூட்டின்னு வர போகிறேன், அதாவது விமன் மென்டர்ஸ். எனக்கிட்ட நிறைய கேர்ள்ஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ ஒரு சிஏ விமன் மென்டர் ஃபார் அவளுக்கெல்லாம் டீச் பண்ண தெரியாது, ஆனால் மென்டராக இருக்கேன்றா ஃபார் எவ்ரி 5 girls. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்ட்ராக்ஷன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கடுமையான ஆசிரியராக இருக்கும்போது மாணவர்கள் சோர்ந்து போவாங்க. மாணவர்கள் வந்து வீட்லேயே படிக்கிறதுனால காலை மாலைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பாங்க 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம், அப்புறம் எனக்கு இந்த ஆன்லைன் பிடிக்கலை அப்படிம்பாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி 40 மாணவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. 12வது படித்து இன்னும் ரிசல்ட்ஸ்க்காக அவெயிட் பண்ணும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் மாணவர்கள் 40 பேர் வந்து சேர்ந்தாச்சு. அதில் 20 பேர் வெரி கிளியர் சிஏ ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது என்றைக்கு வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பண்ணி அந்த மாணவர்களுக்கு நான் 1 மாதமாக எனக்கு அவங்க துணையாக இருக்கிறார்கள், அசிஸ்டண்ட்டாக எனக்கு ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, சாட் ஜிபிடியில் ரிசர்ச் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு பண்ணுறாங்க. எனக்கு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மாணவன். அதில் ஒரு ஒரு வினோதமாக ஒரு, இப்போ நான் வந்து 12th ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த போஸ்டரில் நான் அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன ஃபோட்டோ அனுப்பிச்சேன். இது வரைக்கும் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி என்னோட செஸ்ட் ஏரியாவை எக்ஸ்பேண்ட், அதே ஷட்ட கலரை பண்ணிட்டு நான் சொன்னேன், டே என்னோட செஸ்ட் அவ்வளோ பெருசு கூட கிடையாது, எப்படி நீ அப்படி பண்ணு ஆர்டிஃபிஷியல். அதனால மாணவர்கள் இன்று ஆன்லைனில் எப்படி படிக்கணும்னு கற்றுன்ட்டாங்க. எப்படி அதாவது இந்த சாட் ஜிபிடி மற்றும் கூகுள் மற்றும் மற்ற இதெல்லாத்தையும் எப்படி உபயோகிக்கணும் கற்றுன்ட்டாங்க. இன்ஸ்டா ரீல்ஸில் எதை பார்க்கணும் கற்றுன்ட்டாங்க. நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. எனக்கு இப்போ ஒரு 10 மாணவர்கள் கிளாஸ் நடந்தாலே ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி இருக்கு. வந்தா எவ்ரி 5-10 minutes கையை தூக்கிட்டு அந்த கூகுள் மீட்ல கையை தூக்கிட்டு இது டவுட் அது டவுட்னு முன்னாடி கேட்காம இருந்த மாணவர்கள் இப்போ அவங்கள பார்த்து 4 பேர். அடுத்தது இன்னொரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி நாங்கள் ஒண்டி தான் டீச் பண்ணுவோம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவோம், டீச்சர் மாதிரி போயிட்டு இருக்கோம், மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்போ வந்து நீங்கள் மாணவர்கள் வீடியோவில் வரணும், உங்கள் வீட்டோட பேக்ரவுண்ட் பற்றிலாம் நாங்கள் கவலைப்படலை, கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் போதும், ஒரு டீச்சர் வந்து கூப்பிட்டு அவர் நீங்கள் டீச்சரை கேட்கணும்னா வீடியோவில் வந்து அந்த 1 நிமிடம் வந்து உங்கள் மூஞ்சியை காட்டிட்டு டீச்சர்கிட்ட கேளுங்க. ஸோ டீச்சரோட ரீகால், டீச்சரோட அசோசியேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இந்த முயற்சியெலாம் எடுக்கிறோம். இதுக்கு மாணவர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம், கண்டிப்பாக வரும் சார். இது ஒரு வித்தியாசமான முயற்சி. ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு, இப்போ இது கடைசி கேள்வியாக நான் வச்சுக்கிறேன், பிகாஸ் வில் பி இன்ட்ராக்டிங் மோர் வித் யூ இன் ஃபியூச்சர். இப்போ ஒரு வீட்டில் இது இந்த கோர்ஸில் உங்களோட சேரணும்னா மினிமம் என்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்க வீட்டில் வேணும்? மொபைல் ஃபோன்லேயே, ஸ்மார்ட் ஃபோன்லேயே அட்டன் பண்ணலாமா, இல்லை நீங்கள் முன்னால் சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப் தேவை இருந்தால் பெட்டரா? அது தவிர என்ன ஃபெசிலிட்டிஸ், மினிமம் ஃபெசிலிட்டிஸ்? முதல்ல ஆரம்பிக்கும் போது ஃபோனோட ஆரம்பிப்பாங்க, ஸ்மார்ட் ஃபோனோட. அதில் வந்து கூகுள் மீட்டில் பார்ப்பாங்க, ஆனால் அவங்களோட ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப சின்னது. இது நம்ம ஒரு பெரிய பாடம் படிக்கும். இதை வந்து ஓகே, சில ஸ்க்ரீன் தெரியும், சில நோட்ஸ் எடுத்துக்கலாம். அது தவிர லேப்டாப் இருந்தால் ஏன் வசதினா, மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ஃப்ரீயாக நான் என்னோட நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். மாணவர்களுக்கு அது பெரிய ஸ்க்ரீனில் பெட்டராக இருக்கும். செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் அது வாங்கிக்க சொல்லுவது. மூன்றாவது,
டேட்டா பிளான் வந்து எங்களுக்கு உங்க வீட்டுல 200-300 ரூபாய் இருக்கும், அதுக்கு பதிலா ஒரு வைஃபை கனெக்ஷன் 500 ரூபாய் வச்சுங்கன்றேன். அதோட லாஜிக் என்ன சொல்றேன்னா, நீங்க வெளியில உங்க குழந்தைகளை அனுப்பித்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பஸ் கட்டணம் கிட்டத்தட்ட போக ஒரு 10 ரூபாய், வர ஒரு 10 ரூபாய்னா 20 ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு ஒரு 20 நாள் அனுப்புனீங்கன்னா கூட ஒரு 400 ரூபாய் ஆச்சு. அந்த 400 ரூபாய்க்கு பதிலாக அதற்கு நீங்க உங்க மகனுக்கோ மகளுக்கோ அவங்க இன்டர்நெட் போட்டு கொடுத்தா வேற ஏதாவது பார்த்துருவாங்களாம், கவலையே படாதீங்க. அவங்க என்ன வேணா பார்க்கட்டும், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு படிப்பு இருக்கு, அந்த படிப்பு ஆராய்ச்சிக்கு பண்ணலாம். ஒரு லேப்டாப் கண்டிப்பாக வாங்கி தர முடியும், அது ஒரு 20,000 ரூபாய், ஒரு 9,000 ரூபாய் தான் கட்டணம். இப்போ எனக்கு ஒரு ஒரு திட்டம் இருக்கு. ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்களுக்கு 6வதுல இருந்து 12வது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ணாங்கன்னா அரசே அது ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, இந்த சிஏ ஃபவுண்டேஷனுக்கு உண்டான நுழைவுத்தேர்வு கட்டணம் அரசே தரத்துக்கு ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஸ்கீம்ல 9,000 இல்லைன்னா தொண்டு நிறுவனங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த கட்டமான சிஏ இன்டருக்கு 18,000 ரூபாய் கட்டினா கூட அவங்களோட ஃபேமிலி இன்கம் 3 லட்சத்துக்கு கீழே இருந்தா சிஏ இன்ஸ்டியூட்டே 10 மாத ஸ்காலர்ஷிப் மாதம் 5,500 ரூபாய் தராங்க. அதுக்கு வந்து ஒரு சார்ட்டர் நாங்க வந்து மெம்பரா அப்ரூவ் பண்ணா அது கரெக்டான இன்கம் சர்டிபிகேட்டா இருந்தா, ஸோ 18,000 ரூபாய் கட்டினதுல 15,000 ரூபாய் வந்துடுது. ஸோ கிட்டத்தட்ட சிஏ இன்டர் வரைக்கும் இலவசமாகவே, அதாவது அந்த கட்டணத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு மாதம் 400 ரூபாயும் ஒரு லேப்டாப்பும், லேப்டாப் இல்லைன்னா ஒரு டேப்லெட். ஆனால் மாணவர்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் லேப்டாப் வாங்கி கொடுத்துட்றாங்க நிறைய வீட்டில், அது ஒன்று நான் பார்த்துருக்கேன். எல்லார் வீட்லேயும் இப்போ லேப்டாப்புங்கிறது ஒரு ஒரு தேவையான கருவியாக வந்து விடுகிறது. அது எந்த லேப்டாப் வாங்குறாங்க, 20,000 ரூபாய் வாங்குறாங்களா, 40,000 ரூபாய் வாங்குறாங்களா அப்படிங்கிறது வந்து அந்தந்த குடும்பத்தை பொறுத்திருக்கு. ஓகேங்க, தேங்க்யூ மிஸ்டர் சதீஷ். இதை வந்து இட்ஸ் எ வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. உங்களுடைய நம்பரை நான் பகிர்ந்து கொள்ளலாமா, அதை எடிட் பண்ணி போடும்போது? கண்டிப்பாக. உங்களுடைய இமெயிலும் எனக்கு அனுப்பிச்சிங்களேன்னா அதுவும் நான் அதில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பெற்றோர்கள், இப்போ பிளஸ் டூவில் எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நான் கொடுக்குறேன். சார் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த காலேஜ்லையும் சேர வேணாம், பிளஸ் டூ முடித்த உடனே டைரெக்டாக இந்த சிஏ ஃபவுண்டேஷனில் சேரலாம். சார் இன்னொரு கருத்தை வெளியிட்டார், வேணா நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு முழு நேர சிஏ ஃபவுண்டேஷனும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும், காலேஜுன்னு போயிட்டு வரத்துக்கு நேரமெல்லாம் போயிடும்ன்றதுனால காலம் பொன் போன்றதுன்றதுக்காக அதை சேவ் பண்ணுன்றதுக்காக. ஸோ ப்ளஸ் டூ முடிஞ்ச உடனே எந்த ஒரு கல்லூரிக்கும் போகாமல் எங்கே ஒரு பிகாமும் சேராமல் ரொம்ப சீரியஸாக 6 ஆண்டுகள் ஒரு துறவரம் போல சார் சொல்றதை நீங்கள் பண்ணிங்களேன்னா, ஒரு காலத்தில் ஏகலைவா ஒருத்தர் இருந்தார், துரோணாச்சாரியார் எங்கேயோ இருக்காரு, ஏகலைவு எங்கே இருக்காரு, அப்போ அவரை மனசால அவர் குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த வில்வித்தியை கற்றாரு. அதே மாதிரி சிறு திரு சதீஷ் அவர்கள் அமெரிக்காவில் இருந்துட்டு இப்போ இன்றைக்கு அடுத்த சில நாட்கள் அடுத்த சில வாரங்கள் இந்தியாவில் இருக்க போறாரு. அவருடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன், அவருடைய இமெயிலும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு சதீஷ் அவர்கள் ஜூமில் வந்ததுக்கு வானமே இல்லை சார்பாகவும், ஏகலைவா யூடியூப் சார்பாகவும், நான் தலைமையேற்று நடத்தி வரும் விஸ்வக்சனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, வி ஹாவ் அ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், வி ஹாவ் அ சிபிஎஸ்இ ஸ்கூல் அண்ட் பிஎட் காலேஜ், இந்த நிர்வாகத்தின் சார்பாகலையும் உங்களை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை போல நிறைய பேர் வரணும். ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னா செக்கு எடுக்கணும், இல்லை வந்து கல் உடைக்கணும், சிறைக்கு போகணும், அதெல்லாமே வேணாம். நான் இருந்த அறையிலிருந்து என்னுடைய லேப்டாப்பை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு சுதந்திர போர், ஒரு பொருளாதார சுதந்திர போரை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பயிற்சி மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக, காணொளி மூலமாக நிறைய பேர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. Vishwaksena, it is not just an institution, it is an experience. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School, 95662-0555. Vishwaksena Global Senior Secondary School, 87545-30170. Vishwaksena Arts and Science College for Women, 86805-6635. Vishwaksena College of Education, B8.
9444-0588-44 போலிவாக்கம் திருவள்ளூர். விஸ்வக்சேனா டைனி டாட்ஸ் 8531811111 பூங்கா நகர் திருவள்ளூர்.